ஏன் சுத்தவானுக்கு யுத்தம் ஏன் சுத்தம் உள்ளவனுக்கு யுத்தம் ஏன் நீதிமான் சோதிக்கப்படுகிறான் ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தேவனை உயர்த்துகிறவர்கள் அவர்கள் வாழ்வில் ஏன் யுத்தம் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குமே ஆனால் தரமானதொன்றை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் மாத்திரமல்ல உங்கள் வாழ்வில் வருகிற எல்லா யுத்த சூழ்நிலையிலையும் உங்களை உருவாக்கி 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 செதுக்கி உங்களை பலவானாய் மாற்றுகிறவர் அப்போது யுத்தங்கள் அநியாயக்காரங்களுக்கு வருது யுத்தங்கள் துன்மார்க்கர்களுக்கு வருகிறது யுத்தங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் அசுத்தமான மக்களுக்கு வருகிறது எரிச்சல் பிடிச்ச மனுஷங்க ஏமாத்துகிற மனுஷங்க இவங்கள்லாம் வந்து அநியாயக்கார பாவிகளுக்கு விரோதமாய் ஆலோசனை கொண்டு அவர்களை பாதிக்கும் பொழுது நாம் கேள்வி போடுறோம் அவனுக்கு வேணும் அக்கிரமம் பண்ணான் அநியாயம் பண்ணா அவனுக்கு தீமை வந்துச்சு அவனுக்கு நாலு பேரால் கேடு வந்துருச்சு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் ஒரு உத்தமன் ஒரு பரிசுத்தம் உள்ளவன் ஒரு நீதிமான் அவன் வாழ்வில் சில சங்கடங்கள் சச்சரவுகள் பாதிப்புகள் வரும் நம்மால் கிரகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்றைக்கு தரமான தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள் நீங்கள் இருந்து சுத்தவானாய் இருந்து உத்தமர்களாய் ஜீவித்து உங்கள் வாழ்வில் சில யுத்தங்கள் வந்தால் மிரண்டு விடாதீர்கள் துன்மார்க்கனுக்கு வருவது போல் பல நேரங்களில் நீதிமான்களுக்கும் வரலாம் என்று சொல்லவில்லை வரும் வேதம் சொல்லுகிறது இரண்டு குருந்தரின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பண்ணினேன்

கள்ள சகோதரரிடத்தில் மோசங்களிலும் இது குறிச்சிட்டு வீட்ல போய் அந்த சாப்டர் இது யாருக்குமா இந்த மோசம் ஆ மத்த ஜனங்களால சொந்த ஜனங்களால யாருக்கு தெரியுமா அந்த மோசம் வந்துச்சு மோசமே செய்யாதவருக்கு அவர் பேரே பரிசுத்த பவுள் ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒரு சுத்தவான் அவர் சொல்றாரு பா ஊர் ஜனங்களாலேயும் எனக்கு பிரச்சனை உறவு ஜனங்களாலையும் பிரச்சனை சொந்த ஜனங்களாலேயும் பிரச்சனை சரி தான் பிரச்சனைன்னு போனா இயற்கை கூட அவருக்கு பிரச்சனை பண்ணுதான் ஆறுகளால் வந்த மோசங்கள் திருடர்கள் ஏமாற்றுகிறவர்கள் நம்பின நம்பினை ஏமாத்திட்டாங்க கள்ள சகோதரர்கள் வந்த மோசங்கள் வனாந்தரங்கள் இயற்கைகளால் வந்த சேதங்கள் சமுத்திரத்தினால் ஆறுகளால் வந்த மோசங்கள் இந்த சாப்டர் நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படியே வருஷப்படுத்திக்கிட்டே போகிறார் எத்தனை எத்தனை மோசங்கள் நாசங்கள் அவமானங்கள் நிந்தைகள் யாருக்கு வருகிறது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க யாருக்கு வருது தோ உங்களுக்கு தான் நீதிமான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவனுக்காக தியாகமாய் வாழ்கிறவர்களுக்கு அப்ப எதுக்கு ஆண்டவர் விட்டே போயிடலாம் இங்கதான் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் பரிசுத்தவான்களுக்கு பல போராட்டங்கள் பரிசுத்தவான்களுக்கு பல நெருக்கங்கள் பரிசுத்தவான்களுக்கு பல பிரச்சனைகள் மோசங்கள் வந்த உடனே நீங்க மரண்ட தான் இந்த பிரசங்கம் அவனுக்கு வர்றது நியாயம் எனக்கு வரலாமா அநேகருடைய கேள்விகள் இவங்களுக்கு வரலாம் அவங்களுக்கு வரலாம் எனக்கு வரலாமா பக்கத்துல பாத்துக்கலுங்க உங்களுக்கு ஏன் வரக்கூடாது வந்திருக்கு இங்க நம்ம நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்னுடைய சுத்த வாழ்விலும் தேவன் எனக்கு உண்மையா இருக்கிறார் என் யுத்த வாழ்விலும் தேவன் எனக்கு உண்மையா இருக்கிறார் யுத்தம் வருகிறது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பல சவாலான பாதைகளுக்குள் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் யூகிக்கும் பொழுது துன்மார்களுக்கு வரலாம் பரிசுத்தவானுக்கும் வரலாம் அல்ல நான் வாசித்த வேத பகுதியை பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கேதான் சொல்லப்படுகிறது யுத்தம் கர்த்தருடையது எப்படிப்பட்ட யுத்தம் வாசிங்கள் பார்க்கலாம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவே இருக்கிற எதிராக தேவனுடைய உடன்படிக்கை மக்களுக்கு எதிராக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக பாளையம் இறங்கினார்கள் பெலிஸ்தர் என்று சொன்னால் எபிரேய மொழியினுடைய அர்த்தம் தமிழ் அர்த்தம் பெலிஸ்தர் அப்படின்னு சொல்லி தமிழை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா ஆனால் இது முதலாவதாக எபிரேய மொழியில் எழுதப்பட்டது அந்த எபிரேய மொழியில் பெலிஸ்தர் என்பதனுடைய அர்த்தம் என்ன நகர்ந்து செல்பவர்கள் வளைந்து செல்பவர்கள் ஊர்ந்து செல்பவர்கள் நல்ல கவனிங்க ஊர்ந்து செல்பவர்கள் வளைந்து செல்பவர்கள் நகர்ந்து செல்பவர்கள் கொஞ்சம் நல்லா யோசிங்க யார் ஊர்ந்து செல்லுவார் யார் வளைந்து செல்லுவார் யார் நகர்ந்து செல்லுவார் சொல்லுங்க பார்க்கலாம் சர்பம் பெலிஸ்தர் என்றால் சர்பத்திற்கு ஒப்பிடப்படத்தக்க மக்கள் கூட்டம் சர்பம் எதற்கு இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சபிக்கப்பட்ட சாத்தானுக்கு இருக்கிறது அப்ப தேவ ஜனங்களுக்கு எதிராக சில மக்கள் கூட்டம் கூடினால் நீங்கள் அது தேவனால் கூடப்பட்ட கூட்டம் என்று ஒரு நாளும் தீர்மானிக்காதீர்கள் ஏசாயாவின் ஆக்கியோன் சொல்லுகிறான் உங்களுக்கு எதிராய் சில கூட்டங்கள் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் என்று நீங்கள் எண்ணி விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப யாரால் அது ஏவப்படுகிற கூட்டம் சபிக்கப்பட்ட பிசாசினால் ஏவப்படுகிற ஒரு கூட்டம் உங்கள் சுக வாழ்வை குலைக்க உங்கள் ஆரோக்கிய வாழ்வை கெடுக்க குடும்ப நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் சிதைக்க பிசாசானவனால் ஏவப்படுத்தப்பட்டு அநேக ஏஜென்ட்டுங்க பூமியில் இருக்கிறாங்க அது அவங்களுக்கே தெரியாது இந்த கூட்டமும் பிசாசினால் ஏவப்பட்டு உடன்படிக்கையின் மக்களுக்கு எதிராக பாளையம் இறங்குகிறார்கள் இந்த பலவந்த கூட்டம் நெருங்கி வருகிறது உங்களுக்கு எதிரான சில யுத்தங்கள் எழும்பினால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிசாசினுடைய சதி அது

பெலிஸ்தர் என்ற அந்த பேயின் கூட்டத்திலிருந்து அந்த பிசாசின் கூட்டத்திலிருந்து பிசாசுகளுக்கெல்லாம் தலைவன் என்பது போல பெலிஸ்தீர்களுக்கு ஒரு தலைவனாக கோலியாத் வந்து நிற்கிறான் கோலியாத் என்றால் எபிரேய அர்த்தம் உறிந்து கொள்பவன் என்ன பண்ணுவான் அவன் முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் மொத்த கொள்பவன் உடலில் இருக்கக்கூடிய உடைகளை ஆனாலும் சரி உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிரே ஆனாலும் சரி மொத்தத்தையும் உறிஞ்சி பறித்து எடுக்கக்கூடியவன்தான் கோலியாத் இவனுடைய உயரம் சிலர் சொல்லுகிறார்கள் நம்முடைய கணக்கின்படி ஒன்பது அடி இருக்கலாம் அல்லது பதினொன்று அடி உயரம் அவன் இருந்திருப்பான் அப்படின்னு கணக்கிட்டு சொல்லுகிறார்கள் இவன் எத்தனை பெரிய பராக்கிரமசாலி பாருங்கள் ஐந்த வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கலான வெண்கலமாயிருக்கும் ஐயாயிரம் சேக்கல் அவன் போட்டு இருக்கக்கூடிய போர்க்கவசம் இருக்குங்களா அவனதை அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்கள் ஐயாயிரம் ஆறு கிலோ எத்தனை ஐம்பத்தி ஆறு கிலோ நீங்க நினைக்கலாம் சும்மா தூக்கிடுவான் அரிசி மூட்டை எத்தனை பேர் வாங்குறீங்க வீட்டில் அது கூட இல்லையா சோத்துரும் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை இல்லை ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டையை தூக்கி இந்த சோல்டர் மேலையும் இன்னொரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அரிசி தூக்கி இந்த சோல்டர் மேலையும் வச்சா கூட ஐம்பது கிலோ தான் தேருது ஆனா இவன் ஐம்பத்தாறு கிலோ சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு சோல்டர்ல அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டு நிற்கவே முடியாது ஆனா இவன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க இதை போட்டுக்கிட்டு அவன் பிரயாணம் பண்ணுகிறான் நடக்கிறான் மலை மேலே ஏறுறான் சண்டை போடுறதுக்கு கெர்ச்சிக்கிறான்னா அவனுடைய ஆற்றலை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலி பலம் பெருத்தவன் வலிமையானவன் ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஏழாம் வசனத்தை வாசிங்கள் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கணதியும் அவன் ஈட்டியின் அழகு இரும்புமாயிருக்கும் அவன் கரத்தில் இருக்கக்கூடிய ஈட்டி அந்த ஈட்டியினுடைய அழகு அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த எஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த அழகு மாத்திரமே அறநூறு சேக்கள் அப்படின்னா ஆறு கிலோ அறுநூறு கிராம் அந்த ஈட்டினுடைய ஃபுல் வெயிட் அல்ல அந்த மேலே இருக்கிற அந்த கூர் பகுதி மாத்திரமே ஆறு கிலோ அறுநூறு கிராம் அப்போ யோசித்து பாருங்க இவன் வந்து சாதாரணமான மனுஷன் பயங்கரமான பேய் இத்தனை அச்சுறுத்துகிற பயமுறுத்துகிற மிரட்டுகிற அபாயங்கரமான பெலிஸ்திய சத்ருவின் பேயின் சேனையில் ஒரு மிகவும் வலிமை மிகுந்த அபாயங்கரமான தீங்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு பெரிய சாத்தானாக கோலியாத் பயங்கரவாதியாக நின்று கொண்டிருக்கிறான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க பார்க்குற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னெல்லாம் பார்க்க போறீங்க பாரு இதையும் கேட்டுட்டு கைய தட்டுறீங்கன்னா நீங்கள் சாதாரண இப்படிப்பட்ட நீங்க யோசிக்கலாம் என்னால தாங்க முடியல சகிக்க முடியல என்னால பொறுத்து கொள்ள முடியல அவ்வளவு பெரிய பிரச்சனை நான் போயிட்டு இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு முன்பதாக சில கோலியாத்துகள் நின்று கொண்டிருக்கலாம் நான் சொல்லட்டுமா அவனுக்கு முன்னாடி எந்த ஆயுதமே இல்லாம எந்த சண்டை பயிற்சியே இல்லாத எந்த விதமான யுத்தத்தை மேற்கொள்ள உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால்களை கையாள ஞானமோ அறிவோ திறமையோ புத்திசாலிதனமோ இல்லாத ஒரு சாதாரணமான நபராய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் இந்த யுத்தம் கர்த்தருடையது நீ மிரழுகிற அளவுக்கு உன் எதிரி பெரிய பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தால் இந்த யுத்தம் கர்த்தருடையது நீ பயப்படுகிற அளவுக்கு உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அபாயங்கரமாக இருந்தால் இந்த யுத்தம் கர்த்தருடையது உன்னால சகிக்க முடியாத தாங்க முடியாத உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாத பல சவாலான பாதைக்குள் அழுத்தத்துக்குள் மன வருத்தத்துக்குள் காய கண்ணீருக்குள் நீ சென்று கொண்டிருப்பாயே ஆனால் இந்த யுத்தம் கர்த்தருடையது எந்த யுத்தத்தை பார்த்து நீங்கள் சங்கடப்படுகிறீர்களோ அந்த யுத்தம் கர்த்தருடையது என் அறிவால என் ஞானத்தால என் ஆற்றலால என் புயபலத்தால என் செல்வத்தால என் செல்வாக்கால இதை ஜெயிக்க முடியுமா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குமேயானால் கர்த்தர் தெளிவாய் சொல்லுவாரு உன் பலத்தினால் அல்ல உன் பராக்கிரமத்தினால் அல்ல யுத்தம் கர்த்தருடையது என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சில பேரோடு முகமுகமா பேசுகிறாரு சில பேரோடு தீர்க்க தரிசனமா பேசுறாரு சில பேரோடு துல்லியமா பேசுறாரு சில பேரோட ஆண்டவர் ஆணித்தரமா பேசுறாரு நீ போய் கொண்டிருக்கிற வழியின் பாதையில் வருத்தத்தின் பாதையில் தாங்க முடியாத துயரத்தின் இந்த மத்தியில் கோலியா துணை மிரட்டுகிற இந்த சம்பவங்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்குமே ஆனால் இந்த யுத்தம் கர்த்தருடையது யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தத்தில் ஒரு வெற்றிக்கான ஆண்டவர் தேர்வு செய்வது பராக்கிரமசாலிகளை அல்ல யுத்தத்திலே ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்வது பெரிய பலவான்களை அல்ல ஐயோ என்னால தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்களை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா நான் சொல்றேன் அதைவிட பெரியவர் உங்க கூடவே இருந்து அந்த யுத்தத்தில் உங்களுக்காக நிற்க போகிறார் எழுதி வச்சிருக்கிறார் அவன் உறிந்து கொள்ளுகிறவன் அவன் மோசம் போக்குகிறவன் பர பராக்கிரமசாலி உயரமானவன் வல்லமையானவன் ஏன் இதெல்லாம் சொல்றார் பயமுறுத்துறதுக்காக அவ்வளவு பயங்கரவாதையே நீ நீ சாதாரணமான ஆளா இருந்தாலும் நீ சாதாரணமான ஆளா இருந்தாலும் ஒன்பது அடியோ பதினொன்று அடியோ அவன் உனக்கு முன்பதாக சமபூமியாக